இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரம்மியமாக இருக்குங்க. பார்த்தீங்களா ரெண்டு பச்சை கத்து. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதுக்கப்புறமா அது இந்த சைடெலாம் பிஞ்சி போடுங்க. மழை காலனாலே இதுதான் ஒரு பிரச்சனை. தக்காளியில் கொஞ்சம் செங்காயாக இருக்கும்போது பறிச்சிருங்க, இல்லை அப்படி இதனுடைய கிளைகள் எல்லாமே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது பாருங்கள் ரெடி பண்ணி வச்சேன். அந்த குச்சிலேயே பாருங்கள், இங்கே பாருங்கள் பழம் வருது பாருங்கள். அதேமாதிரி உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுக்க. உங்கள் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், மண்புழு உரம், கோகோ பேட்டன்ட் எல்லா மாடித்தோட்ட பொருளும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லா இடத்துக்கும் கொரியர் மூலமாக அனுப்பிச்சு வைக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் ஒரு அறுவடை தாங்க. நஞ்சில்லாத காய்கறியில் மாடித்தோட்டத்தில் அறுவடை செய்ய போகிறோம். இன்றைக்கி குட்டி விவசாயி இவர் வந்திருக்காரு, பெரிய விவசாயி ஸ்கூல் போயிருக்காரு. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அதானே உனக்கு மூஞ்சியே இப்படி தான் வரும் எனக்கு. ம், சரி ஓகே, கீழே வரங்க போகலாம், வா தட்டிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அறுவடை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, மாடித்தோட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டிப்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க அறுவடை பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டு சுரக்காய் இருக்குங்க. என் பையன் தட்டை இவர் தூக்கினார், வாங்க. இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் இதை நான். இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு வந்திருக்கு. இப்போ ரெண்டு பிஞ்சு ரெடியாக இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குங்க ஷேப்பு. இந்தாங்க, ஏய் காதை காட்டு, அதை காட்டு, அப்பா அதில் வைக்கிறேன், அதை காட்டுங்க, இப்படி திரும்புங்க. ஆ வெரி குட். ஆ ஓகே, அங்கே ஒன்று இருக்குது, வாங்க அங்கே ஒன்று இருக்குது, வாங்க அங்கே வச்சுட்டு வந்துருங்க, மரத்தில் வச்சுட்டு வந்துருங்க, வாங்க. ம், வச்சுட்டு வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. தோபார் ஏய், இந்தாங்க இந்தாங்க போங்க. ம், ஆ வைங்க வைங்க வைங்க. ஓகே, எதை பீக்கணும்? அது விதைக்கு விட்ருக்கேன் டிப்பட்டு, நாளைக்கு பீக்கலாம். ஆ சிறகு அவரை கட் பண்ணலாமா? ம், ஆ மரத்தில் போய் எடுத்து போட அதை. ம், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவக்காங்க. பாவக்காய் ஆல்ரெடி வீட்டில் இருக்குல்ல, சேர்த்து பொரியல் பொரியல் பண்ணிவிடு. வேறு எங்கெங்கே இருக்குது பாருங்கள் பாவக்காய் தூக்கு. இது பழண்டி பட்டு, இது விதைக்கு வரட்டும். இதோ பாருங்க, ஆ நாளைக்கு பிடிக்கலாம். இதோ அங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, ஓடியா 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 ஓடியா. ம், வேற எங்கே இருக்காதீங்க பாவக்கா? இந்த முகில் இந்த பாவக்கா இருந்தாங்க. ம், மரத்தில் போட்டுருங்க, வாங்க. இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணலாம், ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அப்பா கத்திரிக்காய் கட் பண்ணி தரேன், வாமா இங்கே வாமா. இங்கே பாருங்க பச்சை கத்திரிக்காவை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. போன வாட்டி பிக்கும்போது ரொம்ப பிஞ்சியாக பறிச்சிட்டேன், இந்த வாட்டி நல்லா சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு காய் இருக்கு, ஓகே பார்த்தீங்களா. ரெண்டு பச்சை கத்திரிக்காய், இந்தாம்மா வெள்ளை கத்திரிக்காய் இருக்கூடியங்க, வேங்க வெள்ளை கத்திரிக்காய் இருக்கூடியங்க. இப்போ தானே கட் பண்ண கத்திரிக்காய் அந்த வெள்ளை. இங்கே பாருங்கள், இப்போ இதில் ஒரு காய் இருக்குது, இந்த ஒரு காயை கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பிஞ்சுகள் வருது பாருங்கள். பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதுக்கப்புறமா அது இந்த சைடெலாம் பிஞ்சு அஞ்சு பிஞ்சு. இதோ இங்கே ஒரு பிஞ்சு, இதில் தொடர்ந்து காய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. சும்மா மரம் மாதிரி இருக்குது செடியே. ஓகேவா, பட்டுவா. இந்த இந்த இடத்துல ஒரு கத்திரி இருக்கும், இந்த இடத்துல வந்து ஐயம்பாளைய கத்திரி இருக்கும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும், எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த இருக்குது, இதான் என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச கத்திரிக்காய். என்ன திவ்யா உனக்கு தானே பிடிக்கும் அதுயா? அவ்வளோதானே, பிஞ்சு தான் இருக்குது. இந்தாங்க, ம், வாங்க இங்கே வா. ரோசா அப்படின்னா காக்க திரி இருக்கு, ஓடியாங்க. இந்தாங்க, ம், போடுங்க.
கஸ்தூரி வெண்டை விதை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்தா மகிழ் இந்தா இந்தாங்க, ம் போய் போட்டுருங்க. தக்காளி இருக்குது, கொஞ்சம் வாங்க பறிச்சிக்கலாம். தக்காளி அவ்வளோடா இங்கே பாருங்கள், மழை காலம் வருது இல்லையா, ஃபுல்லாமே மழை காலம் தான். மழை காலம்னாலே இதுதான் ஒரு பிரச்சனை தக்காளியில். கொஞ்சம் செங்காயாக இருக்கும்போது பறிச்சிருங்க, இல்லை அப்படின்னா காயாகவே வெடித்து அப்படியே ஒரு மாதிரி அழுகி போயிடும். இங்கே இருக்குது கொஞ்சம் காய்கள். இந்தாம்மா ம் போடு, வாங்க எதுவுமே போடுங்க. ஓகே, இப்போ சங்குப்பு பறிச்சிடலாமா? சங்குப்பு இதை காய வைக்கிறதுக்காக நிறைய பறிச்சிருது. அம்மா முகில் தட்டி எத்தணும், அதை தட்டி எத்தணும். அப்பா சங்குப்பு பறிச்சு தரேன் அப்படியே. இங்கே பாருங்க, மல்பெரி பிளான்ட்டு தெரிதுங்களா எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பிஞ்சு வச்சுருக்கா, இதனுடைய கிளைகள் எல்லாமே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது பாருங்கள் குச்சி, இது இப்போ ரெடி பண்ணி வச்சேன். அந்த குச்சிலே பாருங்கள், இங்கே பாருங்கள் உங்களுக்கு பழம் வருது பாருங்கள். இதுலேயே நிறைய பழங்கள் வர ஆரம்பிக்குது. காசி தும்பையில் சிகப்பு கலர். வெயிட்டு பூ தாங்க முடியாமல் அப்படியே கீழே சரியுதுங்க. ஹேர் பொட்டோட்டா கட் பண்ணலாமா வானாமான்னு யோசிக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நல்லா முத்தனா மாதிரி தான் தோணுது எனக்கு. இன்னமும் சந்தேகமாகவே இருக்குது முத்திசாலியான. இங்கே பாருங்கள் குடி காவல்லி கிழங்கு. இந்த பக்கம் கோழிங்க, இந்த பக்கம் கிழங்குன்னு. எந்த பக்கம் கிழங்கு வைக்கிறதோ தெரில, எங்கே எங்கேயோ வைக்கிதுங்க கிழங்கு. எல்லாம் வித்தியாச வித்தியாசமான ஷேப்பில் வருது. ஓ மை காட், என்ன இது அப்பா, இங்கே பாருங்க. ஓ பா, ஆ ஏதோ பொக்கை மீறிய இல்லை என் திவ்யா. வெறும் இந்த பாருங்க என்ன சைஸ் தெரியுமா, 9x9 க்ரோ பேக் தான் இது. அந்த ஒரு சின்ன க்ரோ பேக்கில் இந்த பால்சன் செடி எல்லாத்தையும் வச்சேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரம்மியமாக இருக்குங்க. இங்கே வைப்போம், இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ தோ உள்ளே வர ஒன்று இருக்குது திவ்யா. ஐயோ எத்தனை செடி வச்சுன்னு எனக்கே தெரில. அதே பாரு, அதே பாரு, இது எப்படி இது. ஓகேங்க, அவன் பையன் தொல்லை தாங்க முடியல, சின்ன பையன் தொல்லை, கீழே போயிட்டாங்க அவனை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே மாடியில் வந்து அந்த ஷெட்டு மேலே காணாம்பாழை கீரை நிறைய இருக்குது, அதையும் கட் பண்ணிவிட்டு என்னென்ன அறுவடை பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம், போன வாட்டி வந்து அந்த இந்த கீரை கட் பண்ணேன், குத்துப்பசலை கீரை. இந்த வாட்டி வந்து காணாம்பாழை கிடச்சிருக்கு, நிறையவே மருத்துவ குணம் இருக்குது. இதனுடைய ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் மின் பண்ணுற போய் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சாமிக்கு 5 விதமான பால்சம், செம்பருத்தி, சங்குப்பு எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறகவரை சிகப்பு கலர், நல்ல டார்க் சிகப்பாக மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறமா கஸ்தூரி வெண்டை விதை, சிட்டு சுரை, தக்காளி கொஞ்சம், காராமணி கொஞ்சம், பா வெள்ளை பாவக்காய், கத்திரிக்காயிலே ஒரு 3 ரகம், ரோசா பினாக்கா, ஐயம்பாளையம் கத்திரி, வெள்ளை கத்திரி, பச்சை கத்திரி 4 ரகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுக்க. தொடர்ந்து எங்களுடைய வீடியோ பாருங்கள், நிறைய டிப்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.